வெல்கம் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மசாலா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மசால் தோசை செய்கிறதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்குறோம். அந்த கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். 1/2 சைஸ் அளவு இஞ்சி, 1/6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து தட்டி வச்சுருக்குறோம். அதை இப்போ போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் நம்ம நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவுக்கு நல்லா வெங்காயம் சாஃப்டாக இருக்கணுங்க, அதனால் நல்லா வதக்கிக்கலாம். நாம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும், நல்ல கண்ணாடி மாதிரி வரணும் இந்த வெங்காயம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வெங்காயத்தை வந்து சாஃப்ட் ஆகிற வரையும் நம்ம வந்து வேக விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த தண்ணியில் வேகணுங்க. தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுனால இந்த வெங்காயம்னா நல்லா சாஃப்டாக இருங்க, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மசாலா தோசை சாப்பிட்றதுக்கு. இப்போ வெங்காயம்னா தண்ணியில் 3 நிமிஷம் வேக வச்சா போதுங்க, சரியாக இருக்கும். அடுத்தது 6 உருளைக்கிழங்கு நம்ம வந்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்குறோம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை இப்போ போட்டுக்கலாம். இப்போ 1 உருளைக்கிழங்கு போட்டுட்டோம். இதையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்க வெங்காயமும் 1 உருளைக்கிழங்கும் நல்லா வந்து ஈவனாக இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா மசைச்சு விட்டுக்கலாங்க. அப்போ தான் நம்ம வந்து மசாலா தோசைக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சளோட பச்சை வாசனை போகட்டும். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கரண்டியில் நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, 1 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இந்த தண்ணியிலேயே நல்லா வேகட்டும் இதெல்லாம் சேர்ந்து. நீங்கள் கரண்டி போட்டு அப்பப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம தோசைக்கு வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ மசாலாலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சிங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுடைய மசாலா. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லித்தலை இருக்குது நம்ம எடுத்து வச்சுருக்குறோம், அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாங்க. மசால் தோசைக்கு மசாலா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ தோசை ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ தோசை ஊற்றிட்டேங்க, மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப
இப்போ தோசை நல்லா வேகட்டுங்க. நல்லா செவந்த வர டைமில் நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் சைடாக போடுறேங்க, நீங்கள் வந்து சென்டரில் கூட போட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியம்தான் அது. அவ்வளோதாங்க, ஒன் சைடாக வெந்தால் போதும். இது வந்து ரெண்டு சைடில் நம்ம வேக வைக்கக்கூடாது. இப்போ வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா தோசை ரெடி பண்ணிக்கிட்டோம் நம்ம. இதே மாதிரி நம்ம அடுத்த தோசையும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம தோசை ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்திக்கிறேங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடல, இந்துப்பல்ல ஒரு 5, இஞ்சி வந்து கொஞ்சமாக நான் போட்டிருக்கிறேங்க. கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நான் இப்போ மல்லித்தலை சேர்த்திக்கிறேன். மல்லித்தலை போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து உப்பு சேர்த்திக்கலாம் இதுக்கு தேவையான அளவு. இப்போ உப்பு சேர்த்திட்டோங்க, இது வந்து தாளிச்சிக்கலாம் நம்ம. அளிப்பு கரண்டியை நம்ம அடுப்பில் வச்சுட்டோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சிங்க. இப்போ கடலப்பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கிறேன். நீங்கள் உளுத்தம்பருப்பு இருந்துச்சுன்னா இப்போ கூட போட்டுக்கோங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் 4-5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது நல்லாயிருக்குங்க இந்த சட்னியோட டேஸ்ட்டு. 1 வரமிளகாய் ஒன்று நான் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காய பொடி போட்டுக்கலாம். கடைசியாக கருப்பில் போட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த தாளிச்சதை வந்து நம்ம வந்து சட்னியில் ஊற்றிக்கலாம். இந்த சட்னி வச்சு மசாலா தோசை சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. பாய். உங்களே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.